வணக்கம் நண்பர்களே. காலம் காலமாக நடந்து வரும் ஜல்லிக்கட்டு காலம் மாற்றத்துக்கு ஏற்றபடி பரிணாமங்கள் பெற்று இன்று தமிழகம் முழுவதும் அநேக மாவட்டங்களில் நடந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கும். பொங்கல் என்று மதுரை அவனியாபுரத்திலும் அதற்கு அடுத்த நாள் பாலமேட்டிலும் அதற்கு மறுநாள் அலங்காநகரிலும் மிகுந்த உற்சாகத்துடன் விறுவிறுப்புடனும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். இந்த மூணு ஜல்லிக்கட்டு போட்டிகளுமே மிகவும் பிரபலமானவை. அதிலும் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக பிரசித்தி பெற்றது. மதுரை மாவட்டத்துக்கென்று தனி அடையாளங்களில் ஒன்றாக திகழும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை காண மதுரை மட்டுமின்றி உலக நாடுகள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்வேறு மக்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த அலங்காநல்லூர் என்ற ஊரில் கூடுவாங்க. அவ்வாறு எல்லோராலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நேரில் காண முடியவில்லை, இரவு முழு விழித்திருந்தால் அந்த கேலரியில் அலங்காநல்லூர் இந்த கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய கேலரியில் இடம் பிடிக்கணும். நிறைய பேர் வந்து காலையில் 8 மணி 6 மணிக்கெலாம் வந்து இடம் பிடிப்பாங்க. ஸோ இதனால் அந்த எல்லாராலையுமே அந்த போட்டியை வந்து நேரடியாக பார்க்க முடியல, பெரும்பாலான வந்து டிவியில் தான் பார்த்து கண்டிக்கிறேன். ஸோ இதனால் நிறைய பேர் இந்த போட்டியை பார்க்க முடியாமல் ஏமாற்றுடன் வீடு திரும்பினார்கள். ஸோ இதனால் இதற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இதற்காக ஒரு கேலரி, பிரம்மாண்டமாக ஒரு கேலரி அமைங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு மக்களும் அரசுக்கு கோரிக்கை எழுப்பினாங்க. ஸோ இதனால் கடந்த 2022 ஜனவரி மாதம் 21 சட்டசபையில் நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டுகை போட்டியை காண்பதற்காக அலங்காநல்லூர் மாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு மைதானம் பிரம்மாண்டமாக மிக அதிக வசதிகளுடன் காளைகளுக்கு தேவையான வசதிகளுடன் அந்த ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி 2022 ஜனவரி மாதம் 21 அறிவித்தார். ஸோ அறிவித்த உடனே இதற்கான பணிகள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டன. இப்போது பணிகள் தொடங்கி நடந்து வருகின்றன. சில பணிகள் வந்து முடிக்கும் தருவாயில் இருக்கு. ஸோ இந்த இடம், இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் வகுத்து மலைன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த மலையோட அடிவாரத்தில் 66 ஏக்கர் இடம் வந்து இதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு வந்து 44 கோடி எஸ்டிமேட் போட்டு இதற்கான வேலைகள் வந்து நடக்கப்படுகிறது. மேலும் உலகத்தரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து அமைக்கப்படுகிறது. மேலும் வரும் பொங்கல் 2024 பொங்கல் அன்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இந்த மைதானத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அதை முன்னிட்டு பணிகளை வந்து வேகப்படுத்தியுள்ளதாக சொல்கிறாங்க. மேலும் இதற்கான பணிகளும் முழு வீச்சில் நடைபெறுகிறது. குறிப்பாக இது ஒரு மலையின் அடிவாரத்தில் இருப்பதால் இந்த மலை கீழே அமர்ந்து கொண்டு இந்த போட்டியை பார்ப்பது வந்து ஒரு மிக சிறப்பான விஷயமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் அந்த உள்ளூர்வாசிகளும் சொல்கிறாங்க. சரி, இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் அப்படி என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் வாடிவாசல், நிர்வாக அலுவலகம், மாடுபிடி வீரர்களுக்கான பரிசோதனை கூடம், காளைகள் பதிவு செய்யும் மையம், அருங்காட்சியகம், வீரர்கள் உடைமாற்று முறை, தற்காலிக விற்பனை கூடங்கள், பொருள் பாதுகாப்பு முறை, தங்கும் முறை ஆகியவை அமைகின்றன. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, நுழைவு வாயில் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச், ஒரு நுழைவு வாயில் அதற்குண்டு ஒரு வளைவு, மேலும் காளைகளை வச்சு சிற்ப கூடங்கள், தமிழ்நாட்டில் என்னென்ன நாட்டு மாடுகள் இருக்குது அதனுடைய சிறப்பம்சங்கள், மேலும் மழைநீர் வடிகால் வசதி, செயற்கை நீர்வீழ்ச்சி, மாடுகள் நிறுத்துவதற்கான இடம், புல் தரைகள், மிகப்பெரிய அளவிலான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகியவை இந்த இடத்துல அமைகிறேன். ஸோ இது வந்து ஒரு மிகவும் சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு மைதானமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அலங்காநல்லூர்லேருந்து இந்த மைதானத்துக்கு பார்வையாளர்கள் எளிதில் வந்து செல்ல பல கோடி ரூபாய் மதிப்பில் மாநில நெடுஞ்சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான வேலைகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் வெறும் ஜல்லிக்கட்டு மட்டும் வருஷத்தில் ஒரு நாள் நடத்திட்டு பூட்டி போடுறதுக்காக இவ்வளோ பெரிய மைதானம் கட்டுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழும். ஏன்னா நிறைய இடத்துல சாலை வசதிகள் இல்லை, நிறைய அடிப்படை வசதிகள் இல்லை. ஒரு நாள் கூத்துக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய மைதானம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுவாங்க. ஸோ அவங்களுக்காக என்ன பதில் அப்படின்னா, இந்த மைதானத்தில் ஜல்லிக்கட்டு மட்டுமின்றி பண்பாடு மற்றும் கலாச்சார விழாக்கள், கால்நடை சந்தைகள், அதாவது இந்த ஷோ கால்நடைகளை பற்றிய ஷோக்கள், அதாவது விளக்க கூட்டங்கள், அதை மாதிரி நடத்துறதுக்கும் அங்கே வந்து திட்டமிட்டுருக்காங்க. மேலும் இதன் மூலம் ஈட்டப்படும் வருவாய் வந்து அந்த மைதான பராமரிப்புக்கு செலவழிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. மேலும் இந்த மைதானத்தை சுற்றுலாத்துறை மூலமாகவும் பண்பாட்டு வளாகமாக மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளாங்க. மேலும் இந்த மைதானம் கட்டி முடிக்கப்பட்டு தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் இந்த மைதானம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்தத்தில் இந்த மைதானத்துடைய வேலைகள் கிட்டத்தட்ட 40-60% அளவுக்கு முடிவிட்டன. இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கான பணி வந்து 18/3/2023 தான் தொடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதத்திலே இவ்வளோ வேலைகள் வேகமாக முடிஞ்சிருக்கிறேன். அப்படி பார்த்தால் பார்த்திங்கன்னா வருகிற ஜனவரி மாதம் பொங்கல் அன்று இந்த மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும். மேலும் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைப்பார்கள் என்று நம்புகிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.